ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் நம்மளோட ஆதிஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்லேருந்து மூலிகை குளியல் பவுடர் ப்ராசஸும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, என்னென்ன வந்து யூசஸ் இது பயன்படுத்துறதுனால அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூலிகை குளியல் பவுடரும் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோலிங் ஓடிட்டுருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே குரியர் போட்டு விடுவோம். இன்னும் நிறைய பேர் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் அதையும் பண்ணுறோம். வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மூலிகை குளியல் பவுடரில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கடிச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நல்லா காய வச்சு நிழலில் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இது கூட வந்து பாசிப்பயிறு, கார்போக அரிசி, அதுக்கப்புறம் கூழாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, ரோஜாப்பூ இதழ், மகிழம்பூ, வசம்பு, இது மாதிரியான எல்லாமே நமக்கு உடலுக்கு வந்து ரொம்பவே நன்மையை தரக்கூடிய ஒரு மூலிகைகள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 27 மூலிகைகள் அடங்கிய ஒரு மூலிகை குளியல் பவுடர் தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் ரொம்பவே தரமானதாகவும் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடியதாகவும் தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த பவுடரை போட்டால் நம்ம வந்து வெள்ளையாயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகாதுங்க. நான் வந்து அந்த மாதிரி சொல்லி பொய் சொல்லி நான் விற்கிறதுக்கு நான் ஆசைப்படலை. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், அதே மாதிரி ஷைனிங் கொடுக்கும், ஃபேஸில் இருக்கக்கூடிய திட்டுக்கள் மறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய கருமை நிறத்தை மாற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு நம்மளுடைய ஒரிஜினல் கலரை வந்து நமக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த பவுடரை நம்ம ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னே நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த பனிக்காலங்களில் கோடை காலங்களில் நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஆகும் ஸ்கின்னு, அது வந்து மாறி உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா வியர்க்குரு, வேனல் கட்டி, இந்த மாதிரி சூட்டுக்கட்டி இதெல்லாம் வந்து நமக்கு வராமல் தடுக்கும். முக்கியமாக வியர்வை துர்நாற்றம் வராமல் தடுக்குது. குழந்தைங்களுக்கு இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சோப்புக்கு பதிலாக நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு குளிக்க விட்டீங்கனாலே உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தவித ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. என்னுடைய பையனுக்கு நான் இந்த பொடியை தான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட வாசனை நம்மள உடம்பில் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். சோப்பு இதுக்கப்புறம் பயன்படுத்தணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. இந்த பவுடரே நம்ம வந்து பயன்படுத்தினா போதும். சோப்பு பயன்படுத்துறதை நம்ம தவிர்த்துக்கலாம். இதையே நம்ம ஃபேஸ் பேக்காக எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த பவுடரை நீங்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா நீங்கள் இந்த பவுடரை டைரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. பெண் பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இது கூடவே கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது இந்த மூலிகை குளியல் பவுடர் வச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துருது முல்தானி மட்டி. இது ஒரு வகையான மண் வகையை சார்ந்தது. இது நம்மளுடைய ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு கூலிங்கும் கூட. அடுத்தது நம்ம ஆதிஸ் ப்ராடக்டோட மூலிகை குளியல் பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது தயிர். நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் புளிச்ச தயிராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோயிங் கொடுக்கும். நீங்கள் தயிருக்கு பதிலாக பப்பாளி பழத்தோட பியூரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் பயன்படுத்தி கூட இந்த ஃபேஸ் பேக் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கிறேன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மூலிகை குளியல் பவுடர் நம்மளுடைய ஆதிஸ் ப்ராடக்ட் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வாரத்தில் 2 முறை பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை நான் வந்து இன்றைக்கி கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு, என்னோடய ஃபேஸ்லேயும் சரி என்னோடய கைகள்லேயும் சரி நம்மளை வெள்ளை பூத்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். நான் இந்த பவுடர் பயன்படுத்தினதுக்கப்புறம் என் கைகளில் அவ்வளோ ஒரு
சாஃப்டான ஒரு லுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கை வந்து ட்ரையே ஆகாமல் நல்லா பார்த்துக்குது. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த பேக்கை வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் நல்லா வந்து ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு கிடைக்கும். இதை அப்ளை பண்ணி 15 to 20 minutes ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததும் அப்படியே வாஷ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து இதை ஈரம் பண்ணி நல்லா வந்து இது மாதிரி சர்க்கிள் மோஷனில் மசாஜ் கொடுங்க. ஃபேஸில் இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸை வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்றேன். உங்களுக்கே லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தாலுமே உங்களுக்கு நல்ல வந்து க்ளோயிங் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ட்ரை ரொம்ப ஆக்காமல் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சன்டேனை ரிமூவ் பண்ணிவிடும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அப்படி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து நிலச்சி இருக்காது. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரோலிங் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தனா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.